ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சண்முகப்ரியா பச்சையப்பன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நாவல் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆத்தர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு டெபியூ நாவல் தான். இந்த நாவலோட பேர் வந்து கல்வனின் காதலி. கிட்டத்தட்ட இது 1937 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஃப்ரீடம்க்கெல்லாம் முன்னாடியே ரிலீஸ் பண்ண ரொம்ப ஒரு ஓல்டான ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பொன்னியின் செல்வன் நாவல் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு தெரியும், பிகாஸ் இப்போ 2022 வந்து மூவியாக கூட வரப்போகுது. ஸோ இந்த பொன்னியின் செல்வன் ஸ்டோரியை எழுதினவர் தான் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி. இவரோட ஒரு டெபியூ நாவல் தான் வந்து இந்த கல்வனின் காதலி. இந்த புக் வந்து ரொம்பவே ஒரு சின்ன புக் தான். நீங்கள் பொன்னியின் செல்வன் அளவுக்கு பெருசாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் 180 pages தான். ஸோ இதை ரீட் பண்ணி முடிச்சதுமே நான் வந்து இதை சம்மரியாக கொடுக்கலாமா இல்லைன்னா ரெவ்யூவாக போஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டேன். பட் நான் ரெவ்யூ போஸ்ட் பண்ணாலே எல்லாருமே வந்து செம்மையாக திட்டுறீங்க, நீங்கள் ரெவ்யூ ஏன் போடுறீங்க, சம்மரி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு இந்த கல்வனின் காதலி ஃபுல் சம்மரி நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இப்போ வாங்க இந்த கல்வனின் காதலி கதை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு வந்து பூங்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஊர்ல தான் வந்து முத்தையன் அவனோட தங்கச்சி அபிராமி ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. ஸோ முத்தையன் வந்து அந்த ஊர்லயே ரொம்ப வந்து முரட்டுத்தனமான, ரொம்ப விளையாட்டுத்தனமான இருக்கிற மாதிரியான ஒரு பையன். அவனுக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க, அவங்க வந்து அபிராமி. ஸோ அபிராமி இப்போதான் வந்து ஒரு 15 வயசு தான் ஆகுது, ரொம்ப சின்ன ஒரு பொண்ணு. முத்தையன் வந்து ஒரு 20 வயசு ஒரு பையன் வச்சுக்கோங்க. ஸோ கதையோட ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து முத்தையனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா முத்தையனோட முறை பொண்ணா இருக்கிற கல்யாணிக்கு வந்து அன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்து வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கல்யாணியை வந்து முத்தையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க அப்படின்னு ஊர்ல எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. கல்யாணியோட வீடு வந்து நல்ல ரிச்சான ஃபேமிலி. கல்யாணியோட அப்பாவும் ரிச்சானவர். அவர் அவங்க அம்மா இறந்ததுனால அதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் வந்து பண்ணிப்பாரு. ஸோ கல்யாணி வந்து ரொம்ப ரிச்சா இருக்கா, அண்ட் முத்தையன் வந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கா, அண்ட் முத்தையன் கிட்ட நல்ல வேலையும் இல்லை. ஸோ இதனால வந்து அந்த முத்தையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம கல்யாணிக்கு வந்து வெளியூர்ல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்திருக்காங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வந்து வயசான ஒருத்தர், கிட்டத்தட்ட வந்து 48 வயசு ஆகிற ஒரு ரிச்சான ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் தான். பட் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவரோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு தான் வந்து அவர் பொண்ணு தேடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு வயசான ஒருத்தருக்கு வந்து அழகான ஒரு 18 வயசு ஆகிற ரொம்ப அந்த ஊர்லயே வந்து பார்த்து எல்லாரும் ஆசைப்படுற மாதிரியான ஒரு பொண்ணு தான் வந்து கல்யாணி. அவளை வந்து கல்யாணம் பண்ணி தரலாம்னு வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஊர் ஃபுல்லா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மள என்ன முத்தையனுக்கு கட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கல்யாணியை வந்து வெளியூர் மாப்பிளை கட்டி தராங்களே, பாவ முத்தையன் ஏமாந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஊர்ல எல்லாருமே வந்து முத்தையனை பத்தி கொஞ்சம் சிம்பத்தியாகவும் பேசுறாங்க. சில பேர் வந்து கிண்டலாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஊருக்குள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது வந்து முத்தையன் காதலியும் விழுது. முத்தையன் வந்து ஓரளவுக்கு கண்டுக்காம போயிட்டே இருக்கான். பிகாஸ் முத்தையனுக்கு கல்யாணி மேல ரொம்ப வந்து ஆசை. கல்யாணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கும். கல்யாணிக்குமே வந்து முத்தையனை தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் வந்து இருந்துட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். பட் வெளிக்காட்டிக்காம ரொம்ப அஃபிஷியலா லவ் தான் அப்படின்னு சொல்லாம லைக் ஒரு முறை பையன் முறை பொண்ணு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்து இருந்தது. ஸோ முத்தையன் ஊர்க்காரங்களோட பேச்செல்லாம் கேட்காம நம்ம ஏழை நம்மளை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்மளோட மாமா வந்து கட்டி கொடுக்கல அப்படின்ற மாதிரி கோபத்துலதான் வந்து இருக்கான். ஸோ கோபத்துல அவன் போயிட்டு அந்த கோயில் குளத்துல வந்து குளிச்சுட்டு அவன் வந்து வீட்டுக்கு போறான். வழியெல்லாம் வந்து இதே பேச்சு அவன் காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அண்ட் கரெக்டா இவன் வீடு வந்து ஒரு முட்டு சந்தையில வந்து இருக்கு. அந்த வீட்டுக்கு போற வழியிலதான் வந்து கல்யாணி வீடு இருக்கு. ஸோ கல்யாணி வீடு ஃபுல் கிராண்டா லைக் வெட்டிங்காக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா வந்து இருக்கு. அவன் வந்து கல்யாணி வீட்டு பக்கம் திரும்பிடவே கூடாது அப்படின்ற ஒரு தாட்டோட வேற பக்கம் பார்த்துட்டே போறான். அப்பயும் வந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவன் டக்குன்னு வந்து திரும்பி பார்க்கும் போது கல்யாணி வந்து அவங்க வீட்டு ஜன்னல வந்து லைக் அழுதுகிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. பிகாஸ் அவளுக்கு இந்த கல்யாணத்துல அபியாசி வந்து விருப்பமே இல்லை. பிகாஸ் அவர் ஒரு வயசானவர் அண்ட் அவளோட காதலன் இங்கேயே இருக்கான், பட் இப்படி கல்யாணம் பண்றாங்களே அப்படின்ற சோகத்துலதான் ஒரு கட்டாய கல்யாணமா தான் வந்து இருக்கு. ஸோ முத்தையனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து இறந்துருவாங்க. ஸோ முத்தையனுக்குன்னு இருக்கிறது அவன் தங்கச்சி அபிராமி மட்டும்தான். ஸோ அபிராமியை எல்லாருமே ரொம்ப அன்லக்கி அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் அபிராமி பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து லைக் அபிராமியோட அப்பா வந்து இறந்துருவாரு. அண்ட் அவங்க அம்மாவுமே வந்து ரொம்ப மணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொத்து இந்த பூங்குளத்துல இருக்க இந்த ஒரு வீடு மட்டும்தான் அப்படின்ற நிலைமையில இருப்பாங்க. அவங்களும் கடைசியில ரொம்ப ஏஜ் ஆகி வந்து இறந்துருவாங்க. ஊருக்கு வெளியே பக்கமா இருக்கிற மாதிரியான ஒரு கோயில், ஒரு பழைய இடிஞ்ச கோயில், அந்த அந்த கோயிலோட மடத்துல போயிட்டு அவன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்பவுமே அவன் தனியா இருக்கணும்னா அந்த இடத்துக்கு தான் வந்து போவான். ஸோ அங்க போயிட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட கொலுசு சத்தம் வந்து கேக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து கல்யாணி தான். ஸோ கல்யாணியோட அந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணி வந்து முத்தையன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி முத்தையனை தேடி அவங்க ரெகுலரா மீட் பண்ற ஸ்பாட் வந்து அதுதான். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவ வரா.
ஸோ கல்யாணி முத்த என்னை பார்த்து ரொம்ப வந்து அழுறா, வளர்த்துக்கிட்டே வந்து சொல்றா, நீங்க தயவு செஞ்சு வந்து நம்ம இந்த ஊரை விட்டு ஓடிடலாம், நீங்க என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க, நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறா. பிகாஸ் அவளுக்கு வந்து முத்தையன் விட வந்து வேற எதுவுமே வந்து முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு மென்டாலிட்டியில தான் வந்து அவள் இருப்பா. ஸோ வந்து முத்தையன் நம்ம போயிடலாம் அப்படின்னு கேட்பா. பட் முத்தையன் வந்து வேண்டாம்னு சொல்லுவான். பிகாஸ் அவனுக்கு வந்து லைக் அபிராமி அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கா. ஸோ அபிராமி இந்த ஊர்லயே விட்டுட்டு நம்ம வந்து ஓட முடியாது, அபிராமி இந்த மாதிரி நம்ம கூடவே வந்து கூட்டிகிட்டு வந்து ஓட முடியாது. ஸோ அதனால வந்து என்னால அபிராமிய விட்டுட்டு எங்கேயும் வந்து வர முடியாது, நீ வந்து உங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. லைக் அவங்களுக்குள்ள அந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட் மாதிரி ஆயிடும், லைக் ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகிரும். ஸோ இவளுக்கு வந்து அப்ப அபிராமி தான் உனக்கு என்ன விட முக்கியமா, அப்போ உன்னோட காதலியான நான் முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி லைக் கல்யாணி ஒரு பக்கம் வந்து அவளோட சைடு அவளோட ஹீகோ வந்து ஹிட் ஆயிடும். அண்ட் இவனுக்கு வந்து நீ எப்படி என்னோட தங்கச்சியும் விட்டுட்டு வர சொல்லலாம், ஏன் அவளை விரும்புறதான், பட் அதுக்காக வந்து என்னால வந்து ஓடி வர முடியாது, நாங்க வந்து ஏழை தான், அவங்க அப்பா வந்து எங்க மதிக்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி லைக் அவனோட அந்த மார்னிங்ல இருந்து அவன் வந்து ஃபேஸ் பண்ண அந்த எல்லா எமோஷன்ஸ் அந்த கோபத்தையும் வந்து கல்யாணி மேல அந்த மொமெண்ட்ல வந்து அவன் காட்டிடான். ஸோ கல்யாணம் ஃபைன் நீயே அப்படி சொல்லிட்ட, நானே வந்து கூட்டிட்டு போயிடுன்னு சொல்லியும் நீ வந்து என்ன வேண்டாம்னு சொல்லிட்ட, நான் வந்து அந்த வயசானவரையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணியும் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. ஸோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிகிறாங்க. ஸோ இந்த சண்டேக்கு அப்புறம் கல்யாணிக்கு வந்து கல்யாணமும் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து முத்தையனுக்கு ஒரு லெட்டர் வந்து வரும் அவனோட வீட்டுக்கு. ஸோ என்ன லெட்டர்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து இந்த கோயில்ல வந்து கணக்கு பிள்ளை வேலைக்கு வந்து எழுதி வச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு வந்து பக்கத்து ஒரு ஊர் இந்த பூங்குளத்தை விட்டு தள்ளி வந்து ஒரு ஊர்ல வந்து அந்த கணக்கு பிள்ளை வேலை வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபைனலி நமக்கு வந்து இந்த டார்ச்சரான இந்த பூங்குளத்துல இருந்து வெளியே போறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அபிராமி கிட்ட போயிட்டு சொல்றான், அபிராமி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வேலை கிடைச்சிச்சு, நம்ம கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து பூங்குளத்தை விட்டுட்டு நம்மளோட இந்த புது வேலையை தேடி அந்த ஊருக்கு வந்து போயிடலாம், அங்கே போயிட்டு நம்மளோட ஒரு புது லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அபிராமியை கூட்டிட்டு அவன் வந்து பக்கத்து ஊருக்கு அவனோட அந்த கணக்கு பிள்ளை வேலைக்காக வந்து போறான். ஸோ ஒரு பக்கம் முத்தையன் அவனோட வேலையை தேடி போறான், ஒரு பக்கம் கல்யாணி வந்து அந்த வயசானவரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட ஊருக்கு வந்து போயிடுறான். ஸோ கல்யாணியோட பாட்டு இதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கிடையாது, நம்ம ஃபுல்லா ஃபுல்லாக முத்தையன் அண்ட் அபிராமியோட லைஃபை தான் வந்து பார்க்க போறோம். ஸோ முத்தையன் இந்த மாதிரி வந்து போய் கணக்கு பிள்ளையா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அவனோட முதலாளி வந்து சங்கு பிள்ளை. ஸோ இந்த சங்கு பிள்ளை ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர் வந்து முத்தையன் கிட்ட சில காசு வந்து கொடுத்துட்டு இதை இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலை வந்து கொடுக்குறாரு. முத்தையனுமே அந்த வேலைக்கு வந்து நீ போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு முத்தையன் வீட்டுல இப்ப இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அபிராமிய வந்து பாக்கலாம்னு சொல்லி கூறாரு. ஸோ அபிராமி வீட்டுக்கு கதவு போய் தட்டிட்டு அபிராமி கிட்ட போயிட்டு மிஸ்பிஹேவ் பண்றாரு. லைக் அவளை போயிட்டு அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, லைக் முத்தையன் ஸ்ட்ரைட் அந்த ஒர்க்குக்கு போகாம வீட்டுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட்லயே இப்ப வருவான். வரும்போது ஜெனல் வழியா வந்து பாத்துருவான். லைக் அபிராமி கத்துற சத்தம் வந்து அவனுக்கு கேட்டுரும். ஸோ உடனே வந்து அவன் கதவை வந்து உடச்சிட்டு அவன் உள்ள போயிட்டு சங்கு பிள்ளையே பயங்கரமா போட்டு அடிச்சிடறான். ஸோ அடிச்சுட்டு உன்னை இரு, இப்பவே நான் வந்து உன்னை வந்து கோயிலோட அந்த அறநிலைத்துறை அவர்கிட்ட போயிட்டு சொல்லி உன்னை வந்து மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவசர அவசரமா வந்து அபிராமிய வந்து போயிட்டு விட்டுட்டு அவன் வந்து கிளம்புறான். ஸோ கிளம்பி நேரம் அவன் அங்கே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த கேப்ல சங்கு பிள்ளைக்கு வந்து ரொம்ப அவமானமாயிடுச்சு. இந்த விஷயம் அவர் ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா அவரோட பேர் வந்து கெட்டு போயிடும் சொல்லிட்டு அவர் டைரக்டா ஸ்ட்ரைட்டா அவரோட ஒர்க் ஆஃபீஸ்க்கு போகாம அவர் போலீஸ் கிட்ட வந்து போயிடாரு. ஸோ இப்பதான் இங்க வந்து என்டர் ஆகுறாங்க முக்கியமான ஒரு போலீஸ் கேரக்டர் சாஸ்திரி அப்படின்னு. ஸோ இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு தான் வந்து நமக்கு இருப்பாங்க. ஸோ இந்த போலீஸ் கிட்ட போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, பொய்யான விஷயங்கள் வந்து சொல்றாரு. லைக் முத்தையன் வந்து அந்த காசு எடுத்துக்கிட்டு ஓடிட்டான், அந்த காசு எடுத்துட்டு போய் அவன் தங்கச்சி அபிராமி கிட்ட வந்து அவன் குடுக்கிற டைம்ல அவனை நான் கையும் காலமா வந்து கையும் கலவுமா வந்து பிடிச்சிட்டேன். ஸோ பிடிச்சிட்டு இந்த மாதிரி நான் பிடிச்சி கேட்குற டைம்ல அவன் என்னை வந்து அடிச்சுட்டு அவன் வந்து ஓடிட்டான், அவனை போயிட்டு பிடிங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த சங்கு பிள்ளை போயிட்டு சாஸ்திரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸருமே என்ன பண்றாரு, ஓகே இவரோட கம்ப்ளைண்ட்டை வந்து எழுதிக்கிறாரு, முத்தையன் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தேடி பார்க்கறாரு. பிகாஸ் சங்கு பிள்ளை கொஞ்சம் அந்த ஊர்ல வந்து கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பர்சன், இந்த முத்தையன் வேற ஊர்ல இருந்து இங்க வேலைக்காக வந்தவன். ஸோ ஆப்வியஸ்லி முத்தையன் மேலதான் வந்து எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஸோ இந்த டைம்ல சாஸ்திரி வந்து ரெண்டு கான்ஸ்டபிள் அனுப்பி முத்தையனை வந்து பிடிச்சிடறாங்க. முத்தையனும் வந்து போயிட்டு இந்த மாதிரி அவன் வந்து ஓகே நம்ம இவங்க கிட்ட சொல்றது நம்ம போலீஸ் கிட்டே என்னோட பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் வந்து கூட போவான். பட் லேட்டர் வந்து வந்து முத்தையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ முத்தையனை வந்து லாக்அப்ல வந்து போட்டுட்டாங்க. லைக் முத்தையன் வந்து கவலைப்படுறான், லைக் அபிராமி வீட்டில் தனியா விட்டு வந்திருக்கோம், அகேன் அந்த சங்கு பிள்ளை வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிடுவானோ, அபிராமிக்கு இப்போ சேஃப்டி இல்லை, நம்ம அபிராமியை போயிட்டு யாராவது ரிலேட்டிவ் வீட்லயாவது வந்து விட்டுட்டு வரலாம், நம்ம பூங்குளத்துலயாவது விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து
ரொம்ப கெஞ்சுவான் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட, என்ன ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வெளியே விடுங்க, நான் போய் என் தங்கச்சியை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன், நான் திருப்பி வந்து சரண்டர் ஆயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவான். பட் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சிரிப்பாங்க, என்னடா திருட்டு பயிலே நீ வந்து உன்ன போய் வெளியே விடுவாங்களா அப்படின்ற மாதிரி. அவன் லைக் அவனுக்கு ப்ரூஃபே இல்லைனாலும் அவன் தான் அவன் வந்து திருடன் கல்வன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பட்டத்தையே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவனுக்கு லைக் எந்த ஒரு தப்புமே செய்யல, என் பக்கம் இவ்வளோ நியாயம் இருக்காது, நான் எடுத்து சொன்னா கூட யாருமே கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஆகிடுறான் முத்தையன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல முத்தையன் சமயம் வந்து அழுதுட்டு இருக்கான் அந்த செல்ல உட்காந்து. அப்ப பார்த்து அந்த செல்லோட கார்னர்ல வந்து ஒரு குறவன் வந்து இருக்கான். சோ அவன் வந்து என்னாச்சு எதுக்கு வெளியே போகணும்னு சொல்ற, உண்மையாவே தங்கச்சிய பக்கம்தான் போகணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். முத்தையன் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றான், இந்த மாதிரி சங்கப்பிள்ளை கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், அவன் வந்து நான் இல்லாத டைம்ல வந்து என் தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படின்ற எல்லா கதையுமே சொல்றான். சோ அந்த குறவன் அதை கேட்டு அதை நம்பி அவன் வந்து சொல்றான், நீ வந்து அவங்க கிட்ட கெஞ்சினாலும் அவங்க திறக்க மாட்டாங்க, பட் எனக்கு வந்து இந்த செல்ல இருந்து நைட் தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி வந்து தெரியும், சோ நீ அமைதியா இரு, நைட் நான் வந்து உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த குறவன் வந்து சொல்றான். சோ முத்தையனுக்கு ஆப்வியஸ்லி வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்றதால அவனுமே ஒத்துக்கிறான். சோ நைட்டு குறவனும் முத்தையனும் பிளான் பண்ண மாதிரி வந்து அந்த செல்ல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. சோ முத்தையன் நேரடியா வந்து அவன் அபிராமியை தேடி அவனோட வீட்டுக்கு தான் போறான், பட் அவனோட வீட்டுல வந்து அபிராமி இல்ல. இப்ப அதர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரி அபிராமி அண்ட் மீனாட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். மீனாட்சி வந்து சாஸ்திரியோட ஒய்ஃப் தான். சோ அபிராமி அவளோட வீட்டுல அவங்க அண்ணனை காணாம தனியா வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கா, பிகாஸ் அவங்க அண்ணன் வந்து வரேன்னு சொல்லிட்டு போனானே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவ வந்து பயந்து அழுதுட்டு இருக்கா. அப்பதான் வந்து அவங்களோட பக்கத்து வீட்டு ஆண்டி ஒருத்தவங்க வந்து வராங்க. வந்து அபிராமி என்னடா ஆச்சு என்ன தனியா அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறப்ப வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றா, என்னோட அண்ணன் இன்னும் வரல அப்படின்றதையும் சொல்றா. அப்ப நீங்க தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காத, இப்பதான் முத்தையனை வந்து போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு ஊர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க, அதனால நீ வந்து அந்த போலீஸ் வீட்டுக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேன், அவங்களோட ஒய்ஃப் மீனாட்சி வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், சோ அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அபிராமியை வந்து மீனாட்சியோட வீட்டுக்கு அந்த சாஸ்திரியோட வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. மீனாட்சி வந்து ரொம்பவே ஒரு கைண்டான ஒரு ஸ்வீட்டான உமன், சோ அவங்க வந்து லைக் அபிராமியை பார்த்துமே அவங்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிரும், லைக் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அபிராமி போலீஸ் ஆபீசரான சாஸ்திரி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றா, உண்மை என்ன நடந்துச்சு, அந்த சங்குப்பிள்ளை மேலதான் தப்பு, எங்க அண்ணன் மேல தப்பே இல்லை அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றா. சோ சாஸ்திரியும் இதை கேட்டுட்டு ஓகே நான் வந்து உங்க அண்ணன் நாளைக்கு காலையிலே வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன், அந்த சங்குப்பிள்ளைய போயிட்டு நான் வந்து அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. பேசி முடிக்கும் போதுதான் வந்து இவரோட வீட்டுக்கு ரெண்டு கான்ஸ்டபிள் வந்து அவசர அவசரமா ஓடி வராங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா முத்தையன் வந்து செல்ல இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்ற நியூஸ் வந்து சொல்றாங்க. சோ இதை கேட்டதும் சாஸ்திரிக்கு வந்து சமய கோபம் வந்துடும், என்ன இது முத்தையன் நாளைக்கு காலையில நானே வந்து ரிலீஸ் பண்ணிருப்பேன், அதுக்குள்ள ஒரு பெரிய தப்பு வந்து பண்ணிட்டான், இப்ப வந்து ஆப்வியஸ்லி அவன் தான் திருடன்னு எல்லாருமே முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தையனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. முத்தையனுக்கு வேற வழியே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அவட தங்கச்சி இல்ல, அவனுக்கு தங்கச்சி எங்க போய் தேடுவாங்கன்னு தெரியல, ஊருக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவன் வந்து அந்த ஊருக்கு வெளியில இருக்க ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு பதுங்கிடுறான். சோ அந்த காடு வந்து ஒரு பெரிய ஒரு படர்ந்த காடு, அதுக்குள்ள வந்து ஒரு 100 போலீஸ் வந்தாலுமே வந்து ஒரு ஆளை வந்து பிடிக்க முடியாது, பிகாஸ் அந்த அளவுக்கு அடர்த்தியான ஒரு காடு, அதுக்குள்ள ஈஸியா மறைஞ்சு மறைஞ்சு போயிடலாம். சோ அதனால லைக் இவனுக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்க தவிர வேற வழியே கிடையாது. சோ முத்தையன் அந்த காட்டுக்குள்ளேயே வந்து தங்கியிருக்கான். அவன் தங்கச்சியை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல, அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்றதோ தெரியாம ரொம்ப வேதனையில வந்து இருக்கான். சோ ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, முத்தையனுக்கு பசிய வருது. சோ அவனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல எதுவுமே இல்ல, காட்டுக்குள்ள சாப்பிடறதுக்கான எந்த பொருளும் இல்ல. சோ அந்த காட்டு பக்கமா போற மக்கள் கிட்ட அவன் ஃபர்ஸ்ட் கெஞ்சி பாக்குறான், எனக்கு அந்த சாப்பாடு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. சோ யாருமே லைக் திடீர்னு ஒருத்தர் வந்து சாப்பாடு எல்லாம் கேக்குறாங்கன்னா அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க, யார் அணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துரத்துறாங்க. சோ இப்படி இருந்த ஒரு நார்மலான ஒரு பர்சன் எப்படி கல்வனா மாறானா, லைக் அவனுக்கு வந்து பசி கொடுமையினால அவன் கல்வனா வந்து மாறான். சோ அந்த பக்கம் போறவங்க கிட்ட கெஞ்சாம லைக் அவங்க கிட்ட வழிப்பறி வந்து பண்றான், லைக் ஒரு கத்தி அவனுக்குனே வந்து அவன் எடுத்து செஞ்சுக்கிறான். அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து லைக் உங்களை வந்து குத்திடுவேன் அப்படின்னு மிரட்டினதும் எல்லாருமே பயந்து நகை எல்லாத்தையுமே கொடுக்குறான். வந்து சாப்பாடுக்காக தான் ஆக்சுவலி மிரட்டுவான், பட் அவனை மிரட்டினதை பார்த்து பயந்து அவங்க கிட்ட இருக்க எல்லா பணம் எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும்போது அவனுக்கு அது ரொம்பவே ஈஸியா ஆகிடும். சோ இப்படிதான் வந்து முத்தையன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கல்வனா வந்து மாறான். சோ அந்த கல்வன் தொழில வந்து அவன் ரொம்ப வந்து ஹைல வந்து போயிட்டு இருக்கான், எல்லாரும் ஊருக்குள்ள எல்லாருக்குமே வந்து பயம் வருது. இந்த காட்டு வழியா போனீங்கன்னா அங்க கல்வன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து உங்களை பிடிச்சிருவான், முத்தையன் அங்க இருக்கா அப்படின்ற மாதிரி லைக் அவன் ஒரு ஃபேமஸான ஒரு ரவுடி மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிறாரு. முத்தையன் அப்படின்ற பேர் கேட்டாலே அந்த ஊர்ல எல்லாருக்குமே பயம், பிகாஸ் அவன் கொலை பண்ணிடுவான், அவன் கத்தியோட வருவான், வந்தானா லைக் நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து ஊர் ஃபுல்ல எல்லாருக்குமே வந்து இருக்கு. சோ ஒரு பக்கம் வந்து முத்தையன் இந்த மாதிரி லைக் கல்வனா மாறிட்டு இருக்கான், பட் இந்த பக்கம் அபிராமி என்ன ஆகுறான்னு பாத்தீங்கன்னா அபிராமிய வந்து இங்கே இந்த வீட்லயே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரி வந்து சொல்றாரு. சோ முத்தையன் நான் பிடிக்கிற வரைக்கும் முத்தையன் லைக் ஒரு தப்புல இருந்து இன்னொரு நிறைய தப்புகள் செஞ்சு அவன் கல்வனாவே ஆகிட்டான். சோ இப்ப அவனை அரெஸ்ட் பண்றதுதான் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையே, அவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியல, அவனை ஈஸியா பிடிக்க முடியல, அந்த
நாட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சாஸ்திரி வந்து அவரோட ஒர்க் மேல ரொம்ப வந்து அவருக்கு ப்ரெஷர் வருது. ஊர்ல எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, பட் ஒரு கல்வனை போயிட்டு இந்த இத்தனை போலீஸ்னால பிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி இவருக்கு மேலிடத்துல இருந்து நிறைய ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கோபமா இருக்காரு. சோ அபிராமி இங்கே இருக்கிறது வந்து நமக்கு நல்லது இல்ல, அபிராமிய வந்து வேற எங்கன்னா அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வராங்க. அப்பதான் வந்து சாஸ்திரியோட ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க, அவங்க வந்து ஒரு விடோ. சோ அவங்க சென்னையில வந்து ஒரு லேடிஸ்க்கான ஒரு ஆசிரமம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி. ஸோ அங்கே நிறைய சர்வீசஸ் எல்லாம் பண்ற மாதிரி, அங்கேயே அவங்க ஸ்கூல் படிக்கிற மாதிரி, அங்கேயே வந்து அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அபிராமிய வந்து உங்க தங்கச்சி கிட்ட வந்து அனுப்பிடலாம் சென்னைக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அபிராமி சென்னைக்கு வந்து போயிடுறான். ஸோ அந்த ட்ரஸ்ட்ல போயிட்டு அங்கே போயிட்டு அவ படிச்சுக்கிட்டு அங்கேயே அவரோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் லைக் கம்ப்ளீட்டா ஒரு கல்வனா மாறிட்டான். ஸோ எந்த அளவுக்கு கல்வன்னா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் திருட வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டுல திருட போறேன்னா அவங்களுக்கு ஒரு லெட்டரே வச்சுட்டு அடுத்த நாள் அவன் சொன்ன டேட்டுக்கே வந்து திருடுற அளவுக்கு தைரியமும், லைக் அந்த அளவுக்கு ஒரு கோபமான டெரரான ஒரு பர்சனா வந்து மாறிட்டா முத்தையன். சோ இதெல்லாம் ஒரு பக்கம் முத்தையன் அண்ட் அபிராமிக்கு நடந்துட்டு இருக்க விஷயங்கள். இன்னொரு பக்கம் கல்யாணிக்கு வந்து என்ன ஆகுதுன்றத பாக்கலாம். கல்யாணி வந்து அந்த வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட ஊருக்கு வந்து போறா. அங்க போயிட்டு வந்து லைக் அவரோட லைஃபே வந்து லைக் பிளண்ட் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு அவன் வந்து சோகமா அழுதுகிட்டும் இல்ல, அதுக்கேத்த மாதிரி அவ அதுக்கப்புறம் சிரிக்கவும் இல்ல. சோ இந்த பண்ணையார் முதல் முதல்ல வந்து கல்யாணி எந்த இடத்துல பாப்பாருன்னு பாத்தீங்கன்னா, லைக் அந்த நதிக்கரையோடு வந்து அவ குளிச்சிட்டு இருப்பா. சோ அப்ப அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பா. அவரோட அந்த ஸ்மைலோட சத்தம் வந்து அவ கேட்பாரு, அவருக்கு அந்த அந்த ரொம்ப பிடிக்கும் அவரோட ஸ்மைல். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் வந்து அவரு ஓகே நம்ம கல்யாண பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்பாரு. அண்ட் இவரோட லைக் இவர் ரொம்ப நான் ஸ்டார்டிங்ல இவர் இந்த மாதிரி 48 வயசு ஆகுது, இவரு 18 வயசு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ண வராரு அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு மோசமான ஒரு தாட் தான் அவர் மேல நமக்கு இருக்கும். பட் லேட்டர் ஆன் பாத்தீங்கன்னா அவரோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருந்திருப்பாங்க அண்ட் அவர் ஒரு குழந்தையுமே இருந்திருப்பாங்க. அந்த ஒய்ஃப் அண்ட் குழந்தை ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஒரு ரெண்டு பெரிய ஒரு லாஸ் அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு லைக் வேற துணையே இல்ல, லைக் தனிமை மட்டும்தான் அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது அவர் வந்து கல்யாணியை ஒரு ஹோப் வந்திருக்கும், இந்த மாதிரி சிரிக்கிற ஒரு அழகான ஒரு ஒரு பெண் நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இமேஜின் பண்ணிதான் வந்து அவர் கல்யாணி தெரிய வந்திருப்பாரு. கல்யாணிக்கான எல்லா வசதிகளும் அவர் செஞ்சு கொடுப்பாரு. கல்யாணிக்கும் அவர் மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும், பிகாஸ் எந்த ஒரு விஷயத்திலயும் அவர் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ரொம்ப பாசமான ஒரு ஹஸ்பண்டா அவர் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே வந்து கல்யாணிக்கு வந்து அதிகமாவே வந்து கொடுத்துருப்பாரு. சோ இப்படியே வந்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. சோ கல்யாணிக்கு கல்யாணம் வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து முத்தையன வந்து திருடனா மாறி 4 வருஷம் ஆயிடுச்சு. அபிராமி அந்த ட்ரஸ்ட்ல போயிட்டு படிச்சுட்டு இருக்கா. அவங்க அண்ணன் ஒரு நாள் வருவான், அவளை கூட்டிட்டு போவான் அப்படின்ற ஒரு தாட் கூட வந்து படிச்சுட்டு இருக்கா. சோ இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கல்யாணியோட அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பண்ணையார் திடீர்னு வந்து உடம்பு சரியில்லாமாகி அவர் வந்து படுத்து படுக்கையா வந்து ஆகிட்டாரு. சோ அந்த டைம்லதான் வந்து அவர் ரியலைஸ் பண்றாரு, கல்யாணி நான் வந்து உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான் வந்து உனக்கு ஒரு முறப்பையன் இருக்கேன், அவன் மேல நீ ஆசைப்படுற விஷயங்கள் வந்து தெரியும், எனக்கு கேள்விப்பட்டும் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பிகாஸ் எனக்கு நீ வேணும், என்னோட வீட்டுக்கு வந்து நீ வேணும் அப்படின்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பட் அது எவ்வளவு பெரிய தப்பு, இப்ப நான் வந்து உன்னை தனியா விட்டுட்டு போறேன், நமக்குன்னு வந்து குழந்தைங்களும் இல்லை, நான் உனக்கு வேற எந்த ஹாப்பினஸும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. சோ நான் வந்து இப்ப நான் சாக போறேன், சோ இனிமே வந்து நீ கண்டிப்பா உன்னோட லைஃபை தேடி போ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ வந்து பண்ணு, நான் உன்னை இவ்வளவு நாள் வந்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வந்து எமோஷனலா நிறைய விஷயங்கள் வந்து அவர் கல்யாணி கிட்ட வந்து பேசுறாரு. அந்த ஒரு மொமெண்ட்ல தான் வந்து கல்யாணியோட இத்தனை நாள் அவர் அழுவோம் இல்ல சிரிக்கவோ இல்ல அந்த மாதிரி இருந்த ஒரு பொண்ணு அன்னைக்குதான் வந்து பயங்கரமா அழறா. பிகாஸ் அன்னைக்குதான் அவர் மேல அவருக்கு ஒரு நிறைய ஒரு பாசமே வந்து வருது. அவர் எந்த அளவுக்கு வந்து இவளை புரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணி சமையா வந்து அழறா. அன்னைக்கு வந்து பண்ணையாரும் வந்து இறந்துடுறாரு. சோ பண்ணையார் இறந்ததுமே வந்து அவருக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் அங்க இருக்கு, நிறைய வேலைகள் மில்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ஓடிட்டு இருக்கு. அவர் தான் வந்து எல்லாத்தையுமே பாத்துட்டு இருந்தாரு. சோ சடனா அவர் இப்ப இறந்துட்டாரு அப்படின்றதுனால அவரோட தூரத்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து என்டர் ஆகுறாரு. இவர் தான் வந்து ரத்தனம் பிள்ளை. சோ இந்த ரத்னம் பிள்ளையோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் இந்த ஃபுல் சொத்தையுமே வந்து எடுத்துக்கணும், கல்யாணிக்கு வாரிசும் கிடையாது. சோ கல்யாணி ஈஸியா வந்து ஏமாத்தி அவளுக்கு ஏதாவது சும்மா கொஞ்சமா கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்காரு. கல்யாணிக்கு இப்ப அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மாமியார் தான். லைக் பண்ணையாரோட அம்மா வந்து வயசான ஒரு பாட்டி மட்டும் இவங்களோட வந்து இருக்காங்க. சோ கல்யாணி என்ன பண்றா, அந்த ரத்னம் பிள்ளை எப்படியாவது வந்து அவரோட இன்டென்ஷன் அவர் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து இந்த சொத்து மேலதான் வந்து ஆசை இருக்கு. அண்ட் கல்யாணி மேலேயும் அவர் வந்து லைட்டா ஆசைப்படுற
இருக்கார் அப்படின்றத அவர் ரியலைஸ் பண்ணுவா. பிகாஸ் அவர் எப்பவுமே கல்யாணம் தனியா இருக்கும் போது வந்து இதை வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாக்குறதுக்காகவே வந்து அவரோட வீட்டுக்கு அடிக்கடி வராது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறான். அவளே வந்து எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிறேன், லைக் என்ன ரத்தின பிள்ளை வந்து பாக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் தான் வந்து பண்ணையாரோட ஒய்ஃபா இருந்திருக்கேன், சோ நான் இந்த சொத்துக்கள்லாம் இனி வந்து மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மில்ல இருந்து எல்லா ஒர்க்குமே வந்து இனி என்ன கேட்டு நடக்கணும் நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட ரோல்ஸையும் வந்து அவ எடுத்துக்கிறான். சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவளோட லைஃப் லைக் வந்து லைக் நெக்ஸ்ட் அவளுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது அவளுக்கு வந்து ஞாபகம் எல்லாமே வந்து முத்தையன் மட்டும்தான். திருப்பி அவன் லைஃப்ல முத்தையனை ஒரு வாட்டி பார்க்க மாட்டோமா, ஒரு வாட்டி பார்த்தா அவன் நம்மளை ஏத்துப்பானா, அகைன் எனக்கு ஒரு லைஃப் கொடுப்பானா, லைக் அவனோட நான் ஆசைப்பட்ட அந்த லைஃப் வந்து வாழ முடியுமா அப்படின்னு நிறைய வந்து அவள் யோசிக்கிறான். பிகாஸ் அவரோட ஹஸ்பண்டே வந்து சொல்லிட்டாரு இனி அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முத்தையனை எப்படியாவது பார்க்கணும்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளோட நினைப்பு எல்லாமே வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் அவள் முத்தையனை பத்தி மட்டுமே தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் முத்தையன் ஒரு பெரிய கொள்ளக்காரனா வந்து மாறிட்டான், நிறைய பேரை வந்து போயிட்டு கொள்ளை அடிக்கிறது இந்த மாதிரி அவனோட தொழிலே வந்து இந்த மாதிரி கல்வனா தான் இருக்க போறான் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டான். அவனோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா லைக் முதல் முதல்ல அவன் கல்வனா மாறத்துக்கான ரீசனா இருந்தது அந்த சங்கு பிள்ளை தானே. சோ அவன் சங்கு பிள்ளை மட்டும் என் கையில கிடைச்சனா அவன் வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு கோபத்தோடயும் வந்து இருக்கான். சோ இந்த மாதிரி அவன் திருடிக்கிட்டே இருக்கான், நிறைய வீடுகள்ல வந்து திருடிக்கிட்டே இருக்கான். சோ ஒரு நாள் அவன் என்ன ஆகுதுன்னா லைக் கல்யாணியோட வீட்டுக்கே வந்து திருடுறதுக்காக வந்து வரான். கல்யாணி வீடுன்னு சுத்தமா தெரியாது, அவன் வந்து எப்பவும் போல அந்த வீடோட நடுவுல ஒரு காலி இடம் இருக்கும்ல அங்க வந்து எகிரி குதிச்சு வந்து வரான். சோ வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க அது பாக்குறான். பாத்துட்டு இந்த மாதிரி முகமூடி அந்த கத்தியோட வரான், வந்து நான் தான் வந்து கல்வன் வந்திருக்கேன் முத்தையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்டர் ஆகுறான். என்டர் வந்து பாட்டி வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து கத்துறாங்க. உடனே பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து ஓடி வரதை பாக்குறான், நான் உங்களோட பணத்தை எடுக்க வந்திருக்கேன், உங்க வீட்டுல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தையன் வந்து கத்துறான். சோ இருட்டுல முத்தையன் வந்து அந்த பொண்ணோட பேச பார்த்து ஓடிடுவான். சோ கல்யாணிக்கு அவனை பார்த்ததே வந்து ஷாக் தான், அது எதுவும் கனவா இல்ல என்ன, நான் முத்தையனை எப்ப பாப்பேன் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் அந்த 4 இயர்ஸ். சோ முத்தையனை ஃபைனலி வந்து பார்த்தாச்சு, பட் அவன் கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாது, ஒரு நிமிஷத்துக்குள்ள அவன் வந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருப்பான். இப்படி இருக்கிறப்ப வந்து ஓகே அவரோட மைண்ட் ரொம்ப வந்து அப்செட் ஆயிடுச்சு இந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகைன் வந்து அவங்களோட அப்பா வீடான பூங்குளத்துக்கு வந்து போயிடலாம், போயிட்டு அங்க கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்களோட மாமியாரை கூட்டிட்டு அவன் வந்து பூங்குளத்துக்கு வந்து போயிட்டு ஸ்டே பண்றா. சோ அந்த பூங்குளத்துக்கு ரிட்டர்ன் போகும்போது அவளுக்கு அவளோட லைஃப்ல பழைய அந்த டீனேஜ் மெமரிஸ் எல்லாமே வருது. அந்த ஊர்ல வந்து அவள் இஷ்டத்துக்கு வந்து சுத்திட்டு இருப்பா, பிகாஸ் அவளை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, அதனால ஜாலியா அந்த காட்டுக்குள்ள போறது, அந்த லைக் இவங்க ஒரு காலியான இடிஞ்ச ஒரு மண்டபம் இருக்கும் சொல்ல பாத்தீங்களா, அந்த முத்தையனை சீக்கிரட்டா மீட் பண்ணுவானு, அந்த இடங்களுக்கு போறது, அந்த இடத்துக்குலாம் போகும்போது அவளுக்கு லைக் மலரும் நினைவுகள் மாதிரி எல்லாமே ஞாபகம் வருது. லைக் முத்தையன் அங்க அடிக்கடி பார்த்துதான் இருக்கட்டும், அவனோட விளையாடினது அந்த மாதிரி எல்லா மெமரிஸுமே அவளுக்கு வந்து ஞாபகம் வருது. நினைச்சு நினைச்சு அந்த இடத்துல வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. டெய்லி வந்து அவ குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தை தாண்டி இருக்கிற அவள் வீட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தை விட்டுட்டு அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்க குளத்துக்கு தான் வந்து போவா. போயிட்டு அவ குளிச்சுட்டு அந்த இடத்துலயும் வந்து கொஞ்ச நேரம் வந்து உட்காந்து அழுதுட்டு வருவா. சோ அதர் எண்ட்ல முத்தையன் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், என்ன இது நான் போய் போய் கல்யாணி வீட்டுக்கே வந்து திருட போயிட்டேன், நீ கல்யாணி என்னை பார்த்து என்ன நினைச்சிருப்பான். அப்புறம் வந்து யோசிக்கிறான், ஏன் கல்யாணி வீட்டுல வந்து வெறும் 2 பேர் தான் இருந்தாங்க, கல்யாணி அண்ட் அவளோட அந்த பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க, ஏன் அவரோட ஹஸ்பண்ட் எங்க போனாரு அப்படின்றதையும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கல்யாணி வந்து அவரோட ஃபேஸ் இமேஜின் பண்றான், அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ண ஒருவேளை கல்யாணியோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரா, கல்யாணி தனியா இருக்காளா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து அவன் ரியலைஸ் பண்ணா. சோ கல்யாணி அகைன் ஒரு வாட்டி நேரம் மீட் பண்ணி பேசணும், அவரோட லைஃப் எப்படி இருக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறான். தென் அவனுமே வந்து பூங்குளத்தை வந்து தேடி வரான். தேடி வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு லைக் அவனால ஊருக்குள்ள என்டர் ஆக முடியாது, பிகாஸ் இப்ப அவன் முத்தையன் ஒரு பெரிய கல்வன் அப்படின்றது ஊர்ல எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிச்சு. அதனால வந்து அவன் காட்டுக்குள்ள அந்த லைக் அந்த மண்டபத்தானதான் வந்து ஒளிஞ்சிருக்கான். மோஸ்ட்லி அந்த மண்டப பக்கம் யாருமே வந்து வரமாட்டாங்க, அதனால அங்கதான் வந்து உட்காந்துட்டு இருக்கான். சோ அவன் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கல்யாணி வந்து எப்பவும் வர மாதிரி அது குளிச்சுட்டு அவன் இடத்துக்கு வந்து வரான். வந்ததும் இவனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவன் கனவு தான் ஏதோ அப்படின்ற மாதிரி நினைச்சிருவான். பட் லேட்டர்னு பார்த்தா உண்மையாவே வந்து முத்தையன் உட்காந்துருக்கான்றத ரியலைஸ் பண்ணா ரெண்டு பேரும் பார்த்துட்டு பயங்கரமா வந்து எமோஷனலா கல்யாணி வந்து அழுவா.
இருக்கான். அண்ட் முத்தையனும் ஒரு பக்கம் வந்து அவன் லைஃபே வந்து முடிஞ்சு போச்சு, நான் ஒரு கல்வனா ஆயிட்டேனே, எனக்கு வேற லைஃபே இல்லை, எப்ப வேணாலும் என்ன போலீஸ் பிடிப்பாங்க, எப்ப வேணாலும் என் உயிர் போகும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் முத்தையன் இருந்திருப்பான். லைஃப் மேல எல்லாத்தையும் ஹோப்பே அவனுக்கு இருக்காது. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவன் எங்க போனானே தெரியல, அண்ட் என்னோட லைஃப் இப்படி நான் திருடானா மாறிட்டேன், சோ எனக்கு எந்த லைஃப் ஹோப்புமே இல்லாம தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லி அவனோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து அவன் சொல்றான். கல்யாணி அவனோட லைஃபோட எல்லா கஷ்டமையும் சொல்லிட்டு இனி நான் வந்து தனியா தான் இருக்கேன், இனிமேலாச்சும் நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ எல்லாத்தையுமே வந்து கேட்பா. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கேட்டேன் என்ன வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு, நீ இப்ப வந்து ஒத்துக்கல, பட் இப்ப நான் அகைன் கேக்குறேன் முத்தையா, இந்த வாட்டி இந்த ஆப்ஷனை விட்டுறாது அப்படின்ற மாதிரி அவ பயங்கரமா வந்து அழுவான். சோ முத்தையனுக்கு இப்பதான் வந்து ரியலைஸ் பண்ணுவான், ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கூட்டிட்டு போகிறதுக்கான தைரியம் எனக்கு இல்லை, ஏன்னா அப்ப என் கூட வந்து அபிராமி இருந்தா, இப்ப என் கூட அபிராமியும் இல்லை யாரும் இல்ல, சோ இந்த வாட்டி நான் உன்ன மிஸ் பண்ண மாட்டேன் கல்யாணி, நம்ம வந்து இந்த ஊரே விட்டுட்டு நம்ம கப்பல் ஏறி வந்து லைக் மலேசியா, அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி கப்பல் ஏறி ஏதாவது ஒரு புது நாடுக்கு வந்து போயிடலாம், சோ அந்த மாதிரி மலேசியா அந்த மாதிரி விட வந்து போயிடலாம், போயிட்டு நம்ம வந்து இந்த போலீஸ் வேலை எல்லாம் விட்டுட்டு அங்க போய் ஒரு புது லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து இருக்காங்க. கல்யாணிக்கு இதை விட பெரிய ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா அவளுக்கு லைக் ஃபைனலி முத்தையன் கிடைச்சிட்டான், அதுக்கு அவளுக்கு அது மட்டும்தான் தேவையா இருந்தது, அதனால முத்தையன் கிடைச்சிட்டான் அப்படின்றது ரொம்ப அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. பட் இப்போ உடனே நம்மளால வந்து கப்பல் ஏறி கிளம்ப முடியாது, அதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும், நான் ஒரு வாட்டியாவது அதுக்கு முன்னாடி என்னோட தங்கச்சி எங்க இருக்கா என்ன பண்றான்றத நான் பாக்கணும், நான் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்றேன், எனக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுறான். சோ இதுக்கப்புறம் வந்து கல்யாணி அடிக்கடி வந்து டெய்லி குளிக்க வரும்போது அவனுக்கு சாப்பாடு எல்லாம் கட்டி குடத்துல வச்சு அவன் எடுத்துட்டு வந்து அந்த மண்டபத்தாண்ட அவனை கொடுக்கறது, மீட் பண்றது, டெய்லி அவங்க பேசுறது, இந்த மாதிரி வந்து அவங்களோட ருட்டீன் கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த கேப்ல முத்தையன் வந்து அவளை பத்தி நிறைய அவளோட தங்கச்சியை பத்தி டீடைல்ஸ் வந்து தேடுறான். அப்ப அவனுக்கு யோசனை வருது, ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது அன்னைக்கு நான் தனியா விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளை போய் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் தேடி போறான். அவங்க கிட்ட போயிட்டு கேக்குறான், இந்த மாதிரி என்னோட தங்கச்சி வந்தாலா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இதுல வந்து இந்த மாதிரி போலீஸ் சாஸ்திரியோட வீட்டுலதான் வந்து அனுப்பணும், அங்க வந்து அவங்க சென்னைக்கு அனுப்பிட்டதா சொன்னாங்க, ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டதா சொன்னாங்க அப்படின்னு எல்லா டீடைலுமே வந்து அந்த பக்கத்து வீட்டு லேடி வந்து சொல்றாங்க. சோ முத்தையன் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவன் வந்து யாரும் இது யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டிட்டு அவன் வந்து ஓடிதான். சோ இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் தங்கச்சி வந்து சென்னையில தான் வந்து ஒரு ஆசிரமத்துல இருக்காங்க. சோ அவனுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் சென்னைக்கு வந்து போய் அவளை பார்த்துட்டு திருப்பி வந்து இங்க பூங்குளத்துக்கு வந்து கல்யாணியை கூட்டிட்டு மலேசியாவுக்கு வந்து ஓடிடணும் தப்பிச்சு அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருக்கான். அதுல என்ன சாஸ்திரி வந்து ஃபுல் ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸோட வந்து அவன் முத்தையனை தேடுறது தான் வந்து ஒரே வேலை அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இப்ப கொஞ்ச நாள் ஒரு 10 நாளா வந்து லைக் அவனோட அந்த பழைய ஊர்ல வந்து திருட்டுக்கள் எதுவுமே நடக்கல அப்படின்றத வந்து சாஸ்திரி வந்து ரியலைஸ் பண்றாரு. சோ முத்தையன் ஒருவேளை ஊர்ல இல்ல போல, சோ அவன் வந்து இல்ல அப்படின்னா அவன் அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு பிளேஸ் வந்து பூங்குளம் தான், அவனோட சொந்த ஊரான பூங்குளம் தான், தங்கச்சியை கண்டிப்பா அவன் தேடிட்டு இருப்பான் அப்படின்றத வந்து போலீஸ் வந்து ரியலைஸ் பண்ணுவாரு. சோ பூங்குளத்துல வந்து நிறைய போலீஸை போட்டு அவனை தேட ஆரம்பிப்பாரு. சோ முத்தையன் வந்து ட்ரெயின் ஏறான், ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்து போலான்னு பாக்குறான். அப்ப அவன் ஏறின கம்பார்ட்மெண்ட்ல வந்து சில டிராமா குரூப்ஸ் சேர்ந்தவங்களும் வந்து ஏறி இருப்பாங்க. முத்தையனுக்கு பக்கத்துல வந்து கமலபதி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் வந்து நிறைய வந்து பேசிட்டு இருக்காரு, அவர் யங்கான ஒரு அழகான ஒரு பர்சன், அவர் வந்து அந்த டிராமா ஒரு ஆக்டர் தான், ஒரு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் தான். ஸோ கமலபதி வந்து கொஞ்சம் ஒயிட்டா ஃபேரா இருக்கிறதுனால அவருக்கு மோஸ்ட்லி வந்து பொண்ணு ரோல் தான் வந்து கிடைக்கும் லைக் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல, பட் அதையே வந்து அவர் சூப்பரா பண்ணுவார். அவர் வந்து பையனை யாருமே வந்து கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து அழகான பொண்ணு ரோல்ல வந்து அவர் நடிப்பாரு. ஸோ அப்படி பேசிட்டு இருக்க அந்த டிராவல்ல லைக் முத்தையனும் இந்த கமலபதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. முத்தையன் வந்து அவரோட நேம் வந்து முத்தையன் சொல்லியிருக்க மாட்டான், வேற ஒரு நேம் சொல்லிதான் வந்து அவன் ஃப்ரெண்ட் ஆயிருப்பான். ஸோ ஃப்ரெண்ட் ஆகிட்டு ரெண்டு பேரும் அவன் பேசும்போது தான் வந்து கமலபதி சொல்லுவான், நாங்க இந்த டிராமா குரூப்லயே வந்து நீயும் சேர்ந்துக்கோ, உன்னோட முக பாவனைகள்லாம் நல்லா இருக்கு, எங்களோட ரோலுக்கு வந்து ஒரு திருடன் ரோல் வந்து இருக்கு எங்களோட டிராமால, அந்த ரோலுக்கு நீ என்ன வந்து பொருத்தமா இருப்பான்னு நினைக்கிறேன், ஸோ நீ வந்து வேற வேலை இல்லைன்னா நீ எங்களோட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபரும் வந்து கொடுப்பான். அண்ட் ஆல்சோ அவன் சொல்லுவான், இந்த டிராமா குரூப்பே நாங்க வந்து இதுதான் வந்து இந்த மாசத்தோட நாங்க வந்து மலேசியா போக போறோம் எங்க டிராமா குரூப்போட, அங்க போய் எங்களுக்கு ஒரு வேலை வந்து அங்க போய் டிராமாக்கள் வந்து செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபரும் வந்து கொடுப்பான். சோ இதை கேட்டதும் வந்து லைக் இது பெர்ஃபெக்டா இருக்கு, நம்ம தனியா வந்து கப்பல்ல தப்பிச்சு போனோமா மாட்டிக்க நிறைய சான்ஸ் இருக்கு, பட் இந்த மாதிரி ஒரு டிராமா குரூப்போட சேர்ந்து போகும்போது இன்னும் சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் முத்தையன் இந்த குரூப்போடையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அவனோட ரியல் ஐடென்டிட்டி வந்து இன்னும் ரிவீல் பண்ணாம தான் இருப்பான். பட் லேட்டர் ஆன் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து கமலபதி கிட்ட அவனோட ரியல் ஐடென்டிட்டி, அவனோட லைஃப்ல பத்தி நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்றான். லைக் அபிராமி பத்தி,
அவனோட காதல் பத்தி எல்லாத்தையும் வந்து அவன்கிட்ட வந்து ரிவீல் பண்ணிடான். சோ இத்தனை ஹிஸ்டரியும் கேட்டதுக்கு அப்புறம் கமலபதிக்கு வந்து ரொம்பவே வந்து முத்தையனை பிடிச்சிரும், மேல எந்த தப்பும் இல்ல முத்தையன், உன்னோட சிச்சுவேஷன் தான் வந்து உனக்கு கல்வனா மாத்திருக்கு, பட் இப்ப நீ திரும்பி வாழணும்னு நினைக்கிறேன், சோ கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறான். அண்ட் ஆல்சோ அபிராமிய பத்தி நீ எந்த கவலையும் படாது, அபிராமிய நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அபிராமிய வந்து நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியும் வந்து கொடுக்குறான். சோ இதை கேட்டதும் வந்து லைக் முத்தையன் வேற எதுவுமே லைஃப்ல தேவையில்லை, இனி முத்தைய நம்மளோட தங்கச்சி பாத்துப்பான், நம்ம வந்து கல்யாணியோட போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து இருப்பான். சோ அவங்க அபிராமிய பாக்கணுன்றது அவங்களோட பிளானா இருக்கும். சோ சென்னைக்கு வந்து ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு, இவங்களோட டிராமா கம்பெனி நல்லா ஹிட் ஆயிட்டு இருக்கு, லைக் நிறைய ஊர்ல இருந்து எல்லாம் வந்து இவனோட டிராமா வந்து பாக்குறாங்க, பிகாஸ் அந்த ஒரு திருடன் கேரக்டர் வந்து இவன் ரொம்ப சூப்பரா வந்து பண்றான் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா வந்து ஆகிடும். சோ இந்த டைம்ல தான் வந்து அவங்க அபிராமிய பாக்கிறதுக்காக அந்த ஆசிரமத்தோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவளை வந்து தேடி அந்த இடத்துக்கு போவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கரெக்டான ஆசிரமத்தை ஃபர்ஸ்டே வந்து போக மாட்டாங்க, நிறைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்து தேடிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது கேர்ள் இருக்காங்க அப்படின்னு. ஃபைனலி வந்து ஒரு ஆசிரமத்துலதான் வந்து கண்டுபிடிப்பாங்க. அப்ப கூட வந்து முத்தையன் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அபிராமி கிட்ட பேச மாட்டான், அவன் மறைஞ்சிருந்துதான் அபிராமிய வந்து பாப்பான். இந்த 4 வருஷத்துல அபிராமி ரொம்ப அழகான ஒரு லைக் ஒரு லேடியா வந்து சேஞ்ச் ஆயிருப்பான். முன்னாடி ஒரு சின்ன பொண்ணா, ஒரு 15 பொண்ணா அவன் பாத்திருப்பான், இப்ப ஒரு 20 ஒரு அழகான பொண்ணா வந்து அவ இருப்பான். ரொம்ப அவரோட லைக் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து அவரோட ஹேர் ஃபேஸ் எல்லாமே வந்து மாறி இருக்குன்றத பாப்பான். அண்ட் ரொம்ப வந்து இப்ப நல்லா இருக்கா, ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்ல தான் இருக்கா, படிச்சிருக்கா, அங்கேயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவான். சோ இந்த பக்கம் சாஸ்திரிக்கு வந்து இந்த டிராமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சென்னையில ரொம்ப ஃபேமஸா அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்றாரு. சோ இந்த டிராமாக்கு நடிக்கிற அந்த கல்வனோட கேரக்டர் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு, அந்த கல்வன் ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. சோ சாஸ்திரிக்கு ஒரு ஐடியா வருது, ஒருவேளை இந்த கல்வன் ரோல்ல இருக்குவன் நம்மளோட ரியலான கல்வனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு போலீஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு போலீஸ் ஒரு இன்ஸ்டிங் வந்து அவருக்கு இருக்கு, ஒருவேளை இவனா இருக்குமோன்ற மாதிரி அந்த அவர் அந்த போலீஸ் இன்ஸ்டிங்க ஃபாலோ பண்ணிட்டு சென்னைக்கு வந்து போலாம், மீனாட்சி நம்ம போயிட்டு அபிராமியை பார்த்துட்டு நம்ம அங்க சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் சும்மா கன்வின்ஸ் பண்ணி அவர் வந்து கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு அந்த டிராமாக்கு வந்து போலாம் இன்னைக்கு அப்படின்ற மாதிரியும் பேசுறாரு. மீனாட்சி வந்து நம்பிடுறாங்க, ஓகே போலாங்க அப்படின்னா நம்ம அபிராமியும் பேசாம கூட்டிட்டு போலாமே, பாவம் அந்த பொருளை நம்ம வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இங்க விட்டுட்டு போனோம், இப்பதான் திருப்பி வந்திருக்கோம், சோ நம்ம வந்து அவளையும் வந்து கூட்டிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சோ எதுக்காக அபிராமியுமே வந்து டிராமா கூட்டிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா லைக் சாஸ்திரி லைக் முத்தையனா நேருக்கு நேரம் அவர் வந்து மீட் பண்ணதே வந்து கிடையாது. சோ முத்தையனோட ஃபேஸ் அவருக்கு தெரியாது, பட் அபிராமியை கூட கூட்டிட்டு போனா அபிராமி அவங்களோட அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவன் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட தான் வந்து இவர் வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. கூடவே நிறைய மஃப்தி போலீசஸும் வந்து அந்த டிராமால வந்து வந்திருப்பாங்க. சோ அன்னைக்கு ஒரு ஃபுல் பிளானோட தான் வந்திருப்பாங்க, இன்னைக்கு முத்தையனை கேட்ச் பண்றோம் அப்படின்னு. முத்தையனா வந்து தூரத்துல இருந்தே பாத்துருவான், ஆடியன்ஸ்ல வந்து அவனோட தங்கச்சியை வந்து உட்காந்துருக்காங்க, அண்ட் ஊரோட போலீஸான சாஸ்திரியும் உட்காந்துருக்காரு அப்படின்றத பாத்துருவோம். பிகாஸ் ஒரு ஊருக்கு அந்த போலீஸ் தான் அப்படின்றதால ஊர் மக்கள் எல்லாருக்குமே அந்த போலீஸ் தெரியும், பட் போலீஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி ஊர் மக்கள் வந்து தெரியாது. சோ இப்ப நம்ம இன்னைக்கு மாட்டக்கூடாது, இப்ப தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலதான் வந்து முத்தையன் இருப்பான். சோ முத்தையன் பிளான் பண்ண மாதிரியே வந்து அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். பண்ண ஆரம்பிச்சதுமே வந்து அபிராமி அவனை பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கத்தி அழுறா. பிகாஸ் அவளுக்கு வந்து அவ பார்த்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அவர் பாக்குறதுனால அவளோட எமோஷன்ஸ் அவள் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம அழுதுறா. சோ அழுத பார்த்து அவன் மயங்கி கீழே விழுறா. உடனே சாஸ்திரி இவன் தான் வந்து முத்தையன் சொல்லிட்டு எல்லா போலீஸ் வந்து அலர்ட் பண்றாரு. சோ போலீஸ் எல்லாம் வரதுக்கு அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள முத்தையன் வந்து ஒரு பவர் கட் மாதிரி வந்து ஒன்னு செஞ்சுட்டு அவன் வந்து தப்பிச்சு வந்து ஓடுகிறான். ஆஸ் யூஷுவல் எத்தனை போலீஸ் இருந்தாலும் முத்தையன் வந்து மாட்டவே மாட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. போலீஸ் எல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி மக்களுக்குள்ள வந்து பேச்சு வருது. சோ இது இன்னும் வந்து சாஸ்திரிக்கு பிரஷர் ஆகுது, எப்படியாவது வந்து குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து சாஸ்திரி வந்து வராரு. சோ அங்க இருந்து தப்பிச்சு நேரா வந்து முத்தையன் வந்தது பூங்குளத்துக்கு தான். பூங்குளத்துக்கு வந்து கல்யாணி கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. சொல்லிட்டு அந்த மண்டபத்திலே வந்து அவன் தங்கி இருக்கான். நெக்ஸ்ட் டே போல கல்யாணி வந்து அகைன் அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரா. சோ இப்போ இந்த போலீஸ் வந்து கெஸ்ட் பண்ணுவாரு, இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பா வந்து முத்தையனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பிகாஸ் அந்த ஹெல்ப் இல்லாம வந்து இவனால அந்த ஊர் அந்த காட்டுக்குள்ளே தங்கியிருக்க முடியாது, யாரோ அவனுக்கு சாப்பாடு எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கெஸ்ட் பண்ணுவார். சோ அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போது வந்து இந்த கல்யாணி வந்து லைக் ஊரோட அந்த ரெகுலரா எல்லா பெண்களும் வந்து குளிக்கிற அந்த குளத்தை தாண்டி அவர் வந்து தனியான குளத்துக்கு போறதை வந்து அவர் நோட் பண்றாரு. பார்த்துட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து வராரு. முத்தையனை பார்க்க போற இந்த டைம்லதான் வந்து அதிரேன்ல முத்தையனுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து கல்யாணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஃபர்தா போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து இவரை தேடி வரதை பாக்குறான். யார் இந்த பொண்ணு ஃபர்தால வந்திருக்காங்க, யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறான். பார்த்து ஃபர்தா ஓப்பன் பண்ணா உள்ள இருக்கிறது வந்து அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கமலபதி. நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த டிராமால வந்து ஒரு பொண்ணு ரோல் நடிக்கிற அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த கமலபதி தான் வந்து ஒரு பொண்ணு கெட்டப்பே வந்திருப்பான், பிகாஸ் யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. சோ கமலபதியை பார்த்தோன்னா அவன் சந்தோஷம் ஆயிடுவான், நீ எப்படியாவது தப்பிச்சு வந்துட்டியான்றத, நீ சேஃபா இருக்கியான்னு பாக்குதான்
வந்தேன், நீ அன்னைக்கு அவசர அவசரமா வந்து அந்த நாடகத்திலிருந்து தப்பிச்சு வந்தேன், அத்தனை போலீஸ் உன்னை துரத்துனாங்களே, நீ சேஃபா இருக்கியான்ற இதுல தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கமலபதி வந்து பேசினா. இவன் வந்து கமலபதி வந்து கட்டி பிடிச்சிட்டு செமையா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் வந்து கல்யாணி என்டர் ஆனது வந்து பாக்குறா என்ன ஒரு பொண்ணு, அவ வந்து அப்வியஸா அவன் பொண்ணுனே நினைச்சிரா, பிகாஸ் அவளுக்கு அவன் மாறு வேடத்துல வந்திருக்கா அப்படின்றதுல ஐடியாவே வந்து வரல அவளுக்கு சரணா. சோ இவன் பார்க்கும் போது அவ பார்த்த ஒரு விஷுவல் வந்து முத்தையன் ஒரு பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்றத வந்து அவ பாத்துட்டா. சோ பாத்துட்டு வந்து முத்தையன் கிட்ட எதுவுமே போல லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிட்ரேயல் மாதிரி வந்து கல்யாணி ஃபீல் பண்ணிட்டு அவன் வந்து அப்படி எதுவுமே பேசாம ரிட்டர்ன் வந்து அவ நடந்து போக ஆரம்பிச்சிரா. போயிட்டே இருக்கும்போது அவ சாஸ்திரி அகைன் வந்து பாக்குற, அப்பதான் வந்து சாஸ்திரி வந்து என்னமா நீ குளிக்க போன பட் குளிக்காம ரிட்டர்ன் அப்படியே வரையே, அந்த போன இதுவரே திருப்பி வரையே, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர் லைக் அவருக்கு டவுட் வந்துருச்சு கல்யாணி மேல. சோ அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. சோ இவ வந்து என்னென்ன லைக் ஃபுல்லா வந்து கோபத்துல இருப்பா, முத்தையன் நம்மள சீட் பண்ணிட்டான், முத்தையன் இப்படி பண்ணிட்டான், ஊர் மக்கள் எல்லாம் பேசினதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவன் அந்த பிட்ரேயல் டைம்ல இருக்கும்போது அவன் வந்து யாருக்கு தெரியும் அந்த கல்வன் கூட அங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில க்ளூ வந்து கொடுத்துட்டு அவ போயிடுவான். சோ அந்த க்ளூ அங்க புடிச்சதுமே வந்து அந்த மண்டபத்தை தேடி உடனே வந்து போலீஸ் போர்ஸோட போயிட்டு நிறைய கன் ஷூட் எல்லாம் பண்ணி சாஸ்திரி வந்து முத்தையனை புடிச்சிடறாரு. லைக் நிறைய கன் ஷூட் எல்லாம் நடக்கும் பிகாஸ் அவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருப்பான். பட் போலீஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து கமலபதி வந்து அவன் அனுப்பிடுவான். சோ கமலபதி வந்து போயிடுவான். தென் போலீஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இடத்துல வந்து குண்டு பாஞ்சி அவன் வந்து பயங்கரமான சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்து முத்தையன் வந்து போயிடுறான். சோ முத்தையன் வந்து போலீஸ்ல லைக் வந்து எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு வந்து சீரியஸா வந்து போராடிட்டு இருப்பான் முத்தையன். இந்த பக்கம் வந்து கல்யாணி லைக் நான் தான் வந்து முத்தையனே காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்ற அந்த கில்ட்டோட பயங்கரமா வந்து அழுது சாஸ்திரிக்கு நல்லாவே தெரியும் முத்தையனோட லைஃப் ஸ்டைல் நடந்தது எல்லாமே வந்து லைக் சிச்சுவேஷனலான மிஸ்டேக்ஸ் தான். முத்தையன் வந்து உண்மையா வந்து கல்வனா மாறினது காரணமே வந்து அந்த சங்கு பிள்ளையாளுதான் அப்படின்ற எல்லா விஷயமே அவனுக்கு வந்து தெரியும். சோ முத்தையனை வந்து இந்த நிலைமையில பாக்கும்போது அவர் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாரு. லைக் ஒண்ணுமே பண்ணாம நீ இந்த மாதிரி ஒரு சாகர நிலைமைக்கே வந்துட்டே முத்தையன், உனக்கு கடைசி ஆசை என்ன இருக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. அப்போ வந்து முத்தையன் சொல்ற ஒரே விஷயம் வந்து எனக்கு கல்யாணி வந்து பாக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பான். பிகாஸ் அவனுக்கு கல்யாணி தான் அவனை மாட்டி விட்டா அப்படிங்கறதே அப்ப வரைக்கும் தெரியாது. சோ கல்யாணி தான் பாக்கணும்னு சொன்னதும் லைக் சாஸ்திரி வந்து உடனே ஊருக்கு போயிட்டு கல்யாணி நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடலாம் சொல்லிட்டு அவர் போவாரு. போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடிய காலையிலேயே வந்து அவர் போயிடுவாரு. போகும்போது இவன் வந்து சூசைட் பண்ணலான்ற மாதிரி கல்யாணி வந்து டிசிஷன் எடுத்து ஓகே இதுக்கு மேல நான் என்ன வாழணும், முத்தையனை காட்டி கொடுத்ததே நான் தான், முத்தையன் உயிர் இப்ப போராடுற நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், நீ நான் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்யாணி வந்து ஒரு குளத்துல போயிட்டு குதிச்சிருவா. கரெக்டா அந்த டைம்ல தான் சாஸ்திரி என்டர் ஆயிருப்பாரு. சோ குளத்துல குதிச்ச கல்யாணி அவர்தான் வந்து காப்பாத்திருப்பாரு. காப்பாத்தி அவர் என்ன நடந்ததுன்னு கேக்குறப்ப இந்த மாதிரி அவர் சொல்லுவா, முத்தையன் என்ன பிட்ரேயல் பண்ணிட்டான், லைக் நான் ஒரு பொண்ணோட பார்த்தேன் அதனாலதான் வந்து நான் வந்து காட்டி கொடுத்துட்டேன் அந்த கோபத்துல அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா அழுறான். அண்ட் இப்ப கடைசியா முத்தையன் உங்களைதான் பாக்கணும்னு சொல்ற, நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வந்து போவான். சோ அங்க நேர்ல போயிட்டு அவ வந்து முத்தையன் கிட்ட பயங்கரமா அழுறா. பிகாஸ் முத்தையன் அவரோட டெத் பெட்ல இருக்கான். அப்பதான் வந்து அவர் சொல்லுவான், இந்த மாதிரி நீ ஏமாத்திட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப முத்தையன் சொல்லுவான், அவன் வந்து ஒரு பையன், அவன் என்னோட ஃப்ரெண்டு கமலபதி அப்படின்றத உண்மையை வந்து சொல்லுவான். சோ இந்த உண்மை தெரிஞ்சதும் லைக் இன்னுமே கில்ட்டியா ஆயிடும் அது கல்யாணிக்கு. இந்த ஒரு மொமெண்ட்லயே வந்து நான் என் லைஃப்ல இருந்த ஒரே ஒரு பொண்ணு நீ தான் கல்யாணி, அண்ட் எப்பவுமே நீ மட்டும்தான் இருந்திருக்க, வேற எந்த ஒரு பொண்ணுமே இல்லை, நான் நிறைய திருட்டு வேலைகள் வந்து செஞ்சு நிறைய பேரோட பணத்தை எடுத்தேன் பட் நான் எப்பவுமே வந்து எந்த ஒரு பொண்ணுமே நினைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கல்வனான முத்தையன் வந்து அங்கேயே வந்து இறந்துடுறான். சோ இந்த ஒரு டெத்துக்கு அப்புறம் லைக் கண்டிப்பா நீ சாக கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சத்தியம் வாங்கியிருப்பான். சோ கல்யாணி அவனோட சத்தியம் படியா வந்து சாக மாட்டான். அதுக்கப்புறமும் அவன் வந்து வாழ்வா, அவளோட லைஃப் ஃபுல்லா லைக் முத்தையன் மேல இருந்த அந்த மெமரிஸ் அவங்களுக்குள்ள இருந்த ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நினைச்சு நினைச்சு அவளோட லைஃப் வந்து இனி வந்து வாழணும் அப்படின்ற ஒரு முடிவுல வந்து அவ இருப்பான். சோ இப்படிதான் வந்து கல்வனின் காதலி கடவுளின் காதலியா வந்து ஆனா அப்படின்ற ஒரு லைனோட இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு தமிழ் நாவல் வந்து எண்ட் ஆகுது. சோ கல்கி அவர்களோட ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ நாவல், ரொம்பவே எமோஷனலான நாவல். நான் அந்த அளவுக்கு எமோஷனலா இதை கன்வே பண்ணனான்னு எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு இந்த நாவல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் டீட்டெயில்டா வந்து ஃபுல் நாவல் ரீட் பண்ணி பாருங்க. இந்த நாவலோட புக் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புக்கா வாங்கி படிக்கதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு PDF படிக்க பிடிக்கும்னாலும் நீங்க வந்து இபுக்கா டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். சோ எனக்கு இந்த புக் படிச்சது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் குயிக்கா படிச்ச ஒரு 2 days படிச்ச ஒரு நாவல். சோ இந்த ஸ்டோரி உங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பர்சனை கல்வனா மாத்தி அவரோட லைஃபே வந்து எந்த அளவுக்கு கஷ்டமா முடிஞ்சது அப்படின்றதுதான் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. சோ இன்னொரு நல்ல ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.